See the diagram, students. Waterfall, நீர் வீழ்ச்சினால வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றத பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நீர் வீழ்ச்சி ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்துட்டு என்ன இருக்குது, ரொம்ப ஹார்ட் ராக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே மேலேருந்து கீழே வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த வாட்டரை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம், நம்ம நீர்வீழ்ச்சி வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ஹார்ட் ராக் மேலேருந்து அந்த வாட்டர் ஃபால் கீழே விழறப்ப ஆகாது, அந்த ராக்ஸ் எதுவுமே வந்துட்டு அதை எரோஸ் பண்ணாது. அண்ட் தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த சாஃப்ட் ராக் இல்லை இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த சாஃப்ட் ராக் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும், அண்டர் கட்டிங், அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடைக்கும். ஸோ அப்படி உடைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டீப் ஜார்ஜ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த செங்குத்தான இந்த மலை இருக்கு இல்லையா. ஸோ இந்த மலையிலிருந்து விழக்கூடிய இந்த நீர் வீழ்ச்சி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ராக்ஸ் எல்லாத்தையும் அரிக்கும் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான ஒரு பகுதி, ஒரு தேக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உருவாகும். ஸோ அப்போ மேலேருந்து ஊற்றக்கூடிய அந்த வாட்டர் வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தை அரித்து அரித்து ஒரு பெரிய குழி மாதிரி அந்த இடத்துல தேக்கி வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற இடங்களில் சமமாக பரவுறது தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம், வாட்டர் ஃபால் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், அனதர் ஒன் டூ இன்னும் இங்கே கொடுத்துருக்காங்க. த ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் இஸ் எங் சாரி த ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் இஸ் ஆஞ்சல் ஃபால்ஸ் ஆஃப் வெனிசுலா இன் த சவுத் அமெரிக்கா. த அதர் வாட்டர் ஃபால் இஸ் நயாகரா ஃபால்ஸ் லொக்கேட்டட் ஆன் த border between Canada and USA in the North America and Victoria Falls on the borders of Zambia and Zimbabwe in America. Sorry, Africa. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய வேர்ல்டில் வந்துட்டு இருக்கிறதுல ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெனிசுலா அப்படின்ற பகுதியில் வந்துட்டு ஏஞ்சல் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு ஃபால்ஸ். And then, அந்த ஏஞ்சல் ஃபால்ஸ்க்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஃபால்ஸ் என்ன அப்படின்னாக்கா நயாகரா ஃபால்ஸ். ஸோ இந்த நயாகரா ஃபால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கனடாவிலையும் அண்ட் தென் யூஎஸ்ஏ நார்த் அமெரிக்காவிலையும் இந்த நயாகரா ஃபால்ஸ் அண்ட் விக்டோரியா ஃபால்ஸ் அப்படின்ற ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்டோரியா ஃபால்ஸ் வந்து ஆப்பிரிக்காவினுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பிளேஸில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. அது எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாம்பியா அண்டு ஜிம்பாப்வே அப்படின்ற ரெண்டு பகுதியில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அனதர் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், Blingy Pool, அதாவது பிளிங்கி பூல் இஸ் எ ஹாலோ ஃபியூச்சர் அட் த பேஸ் ஆஃப் யூ வாட்டர் ஃபால் விச் இஸ் ஃபார்ம்டு பை கேவிடேஷன். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளிங்கி பூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான என்னன்னு சொல்லலாம், ஒரு வகையான வாட்டர் ஃபால். ஸோ இந்த வாட்டர் ஃபால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த வாட்டர் நீர்வீழ்ச்சி தோன்றக்கூடிய இடம், அதாவது ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பெரிய வளைவை கொண்டு இந்த பிளிங்கி பூல் அப்படின்ற ஒன்று இருக்குது. அண்ட் தென் அலுவியல் ஃபேன், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பண்டல் விசிறி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மண் வகைகளில் வந்துட்டு ஈஸியர் டிபோசிஷன் ஆஃப் செடிமெண்ட் அக்யூஸ் அட் விச் த ரிவர் என்டர்ஸ் எ பிளெயின் ஆர் த ஃபுட் ஹில்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹில்ஸினுடைய அடி பகுதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதனுடைய தேக்கம் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஒரு வகையான தாக்கங்களை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மியாண்டு. ஸோ இந்த பிக்சர்ஸ் பார்க்குறப்பே தெரியுது, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஒரு பிக்சர்ஸில் என்னன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நாம, வளைந்து வளைந்து ஓடக்கூடிய இந்த ஆற்று பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம், மியாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஆஸ் த ரிவர் என்டர்ஸ் த பிளெயின் இட் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் ஃபார்மிங் லார்ஜ் பென்ஸ் நவுன் ஆஸ் மியாண்டர்ஸ். ஸோ அப்போ மியாண்டர்ஸ்னால் என்னன்னு சொல்லி சொல்கிறோம், அந்த ரிவருடைய என்டர் பகுதிக்கு முன்னாடி என்ன ஆகும், அது வந்து டேர்ன் ஆகி நிறைய பென்ஸோடு காணப்படுறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், மியாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மியாண்டர்ஸ் அலாங் த ரிவர் well or near Sethiyothope in Kadalur district, தமிழ்நாடு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளார், அதாவது பார்த்திங்கன்னா வெள்ளாற்று பகுதி, அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா சேத்தியாதோப் அப்படின்ற பகுதியில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
ட்யூ டு கண்டினியூஸ் எரோஷன் அண்ட் டெபோசிஷன் அலாங் த சைட்ஸ் ஆஃப் த மியாண்டர் த எண்ட்ஸ் ஆஃப் த மியாண்டர் லூப் கம்ஸ் க்ளோசர் அண்ட் க்ளோசர். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மியாண்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அதனுடைய ரெண்டு பக்கத்துலையும் என்ன பண்ணும், ஒரு வகையான எரோஷனையும் அண்ட் டெபோசிஷன் இந்த ரெண்டையும் வந்துட்டு கண்டினியூஸாக என்ன பண்ணுமா அந்த வளைவின் பகுதியில் வந்துட்டு நெருங்கி நெருங்கி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் த மியாண்டர் லூப் கட்ஸ் ஆஃப் loop cuts off from the river and forms a cut-off lake also called a oxbow lake. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மியாண்டர் பகுதி வந்துட்டு வளைந்து வளைந்து வர்றதுனால ஒரு சில இடங்களில் என்ன பண்ணுது அந்த வளைவு துண்டிக்கப்பட்டுருது. ஸோ அப்படி இது கட் ஆகிட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு லேக்காக ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த லேக்கை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம், ஆக்ஸ்பவ் லேக் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அண்ட் தென் அங்கே கீழே பாருங்கள் ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கனாக்கா கீழே பாருங்கள் அதை கொடுத்துருக்காங்க, ஆக்டிவ் எரோஷன் அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்துட்டு எரோஷன் வந்துட்டு நடைபெறுது. அண்ட் ஆக்டிவ் டிப்போசிஷன் அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து அரிப்பு ஏற்படுறது. ஸோ அப்போ அரிப்பு எந்த இடத்துல ஏற்படும், எந்த இடத்துல வந்துட்டு எரோஷன் ஏற்படும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மியாண்டர் பார்த்திங்கனாக்கா இப்படி வளைந்து வருது. ஸோ அது வளைந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்க, எரோஷன் மேக் நெக் நேரோ. அதாவது பார்த்தீங்கனாக்கா அந்த ஆற்றினுடைய நெக் பகுதி, அதாவது இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அந்த கழுத்து பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குறுக செய்யுது. ஸோ அப்போ அது குறுகும் போது என்னாகும்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த இடத்துல எரோஷன் நடைபெறும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூரிங் ஃப்ளூட்ஸ் ரிவர் டேக்ஸ் ஷார்ட்டஸ்ட் கோர்ஸ் த்ரோ நெக். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளூட்ஸ் டைமில், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அந்த டைமில் என்ன பண்ணுது, ஆறு வந்துட்டு அது வந்து ரொம்பவும் பெண்டாகி போகாமல் என்ன பண்ணுது, அதை வந்துட்டு டைரெக்டாக நேரடியாக வந்துட்டு அதனுடைய வளைவை வந்துட்டு மாற்றிக்குது. அண்ட் தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே மேலே பாருங்கள், கட் ஆஃப் அண்ட் அபண்டேட் மியாண்டர் ஆர் ஆக்ஸ்பவ் லேக். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு துண்டிக்கப்பட்ட ஆற்றுப்பகுதி, அதாவது நேராக அது ஃப்ளோட்ஸ் வரும்போது நேராக போகும்போது இந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த ஃப்ளோட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமே இந்த இடம்லாம் வந்து சமவெளியாக மாறிடுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆறு வந்துட்டு போகிறது கிடையாது. ஸோ அப்படி அது கட்டாகி இருக்கும்போது இந்த இடத்த மட்டும் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம், ஆக்ஸ்பவ் லேக் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் அனதர் இது பார்த்திங்கன்னா நியூ ஸ்ட்ரெய்டர் ரிவர் கோர்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நேரான ஆற்றுப்பாதையாக மாறிடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மண் எல்லாத்தையும் அரிச்சு ஸ்டார்டிங்கில் இப்படி இருக்கும், அந்த நெக் நேரோ இந்த மண் எல்லாத்தையும் அரிச்சு என்ன பண்ணிடும், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு குறுகிய கழுத்து மாதிரியான ஒரு பகுதியை வந்து அந்த இடத்துல க்ரியேட் பண்ணும். நிறைய ஃப்ளூட்ஸ் வரும்போது அது என்ன பண்ணும், இப்படி நேராக வந்துடும். ஸோ அந்த ஃப்ளூட்ஸ் எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன ஆகிடும், அதனுடைய பாதை நேராகிடும். பட் இந்த நெக் இருக்கு இல்லையா, இது மட்டும் என்ன பண்ணிடும், தனியாக வந்துடும். ஸோ அப்படி இந்த தனியாக இருக்கக்கூடிய அந்த நெக்கை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம், ஆக்ஸ்பவ் லேக் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்க கண்ணே, கீழே பாருங்க ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க, த டேர்ம் மியாண்டர் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, த டேர்ம் மியாண்டர் ஹாஸ் பின் நேம்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் மியாண்டர் ரிவர் ஆஃப் ஏஷியா மைனர் துர்க்கி. It flows through numerous curves and turns. அதாவது பார்த்தீங்கனாக்கா ஏஷியாவுடைய மைனர், அதாவது துருக்கி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த நாட்டில் வந்துட்டு மியாண்டர் அப்படின்ற ஒரு ஆற்றினுடைய பேர் அந்த நேமோட அடிப்படையிலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மியாண்டர் அப்படின்ற ஒரு சொல் வந்துட்டு ஏற்பட்டுச்சு. ஸோ இதனுடைய ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா இந்த ரிவர் வந்துட்டு நிறைய டேர்ன்ஸ் நிறைய கர்வ்ஸாக போகிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு வந்து மியாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட் டைம்ஸ் த At times the river overflows its banks. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டைமில் என்ன பண்ணும், பேங்க்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்க, நீர் ஆற்றங்கரையில் பார்த்தீங்கன்னாக்கா நீர் வந்துட்டு இந்த ஆற்று நீர் பார்த்திங்கன்னா ஓவர் ஃப்ளோஸ் ஆகும், நிரம்பி வழியும். திஸ் லீட்ஸ் டு த ஃப்ளூடிங் ஆஃப் த நெய்பரிங் ஏரியா. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஆற்றினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்துட்டு நிறைய ஃப்ளூட்ஸ் வந்துட்டு ஏற்படுது. ஆஸ் த ரிவர் ஃப்ளூட்ஸ் இஸ் டெபாசிட் லேயர்ஸ் ஆஃப் ஃபைன் சாயில் அண்ட் அதர் மெட்டீரியல் கால்டு செடிமெண்ட்ஸ் அலாங் இட்ஸ் பேங்க்ஸ். ஸோ அப்போ இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அதிலிருந்து வரக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு வகையான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு என்ன பண்ணுது, அந்த இடத்துல வந்துட்டு செடிமெண்ட் ஆக வைக்கிது. ஸோ
this leads to the formation of your flat fertile fruit plain. So இதனால பாத்தீங்க அப்படினாக்க நல்ல ஃபிளாட்டான ஃபர்டைலான ஒரு வெள்ள சமவெளி வந்துட்டு உருவாகுது. So the raised banks are called levees. அதாவது பாத்தீங்கனாக்கா இந்த உயர்ந்த ஆற்றங்களை வந்து ஆற்றங்கரைகளை தான் நம்ம என்னன்னு சொல்லி அழைக்கிறோம், லேவேஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஸோ அந்த லேவேஷ் அப்படின்னாக்கா உயரமான அணை அப்படின்னு சொல்லி அர்த்தம். And then next to parunga, as the river approaches the sea, the speed of the flowing water decreases and the river beings to break up into a number of streams called distributaries. Adhaadu paathinaakka indha river vandu kadasiya paathinga appadinaakka kadal neera poi adaiyudhu. So andha kadala adaiyum bodhu paathinga appadinaakka andha aatroda vegam enna agudhu, konja konjama andha water oda speed vandu koranjirudhu. So appadi koraiyum bodhu enna agudhu appadinaakka andha river vandu nariya streams ah vandu piriyudu. So adha da enna nu solli nama solli solrom, distributaries appdin solrom. The velocity of the river becomes so slow that is that it begins to deposit its load. So appo pathinaaka inda aatrinudaiya vegam vandu rombavum koranju 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 poradanaala adu already deposit panni vechirukka koodiya anda vegamu seethu enna agudhu, sorry adanudaiya already adu eduthu vechirukka koodiya anda porukal ellame enna agudhu anda edathila vandu apdiye deposit agudhu. Each tributary forms its own mouth. அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரைபுட்ரிஸும் வந்துட்டு என்ன பண்ணுது, அது அதுக்குன்னு தனியாக ஒரு மவுத் சைடு வந்துட்டு கிரியேட் பண்ணுது. த கலெக்ஷன் ஆஃப் ஸ்டெடிமெண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் த மவுத் ஃப்ரம் டெல்டா. ஸோ அப்போ அது கலெக்ட் பண்ணி ஆல்ரெடி வந்துட்டு அது வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த அந்த முக துவாரங்கள் எல்லாத்தையும் முக துவாரங்களுடைய அந்த படிவுகள் என்னன்னு சொல்லி நம்ம சொல்லி சொல்கிறோம், டெல்டா அப்படிங்கிறோம். டெல்டாஸ் ஆர் எக்ஸலண்ட் ப்ரொடக்டிவ் லேண்ட்ஸ். ஸோ அப்போ அந்த டெல்டா பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய லேண்டை வந்துட்டு உருவாக்குது. தே ஹாவ் மோர் மினரல்ஸ் விச் ஃபேவர் கல்டிவேஷன், எக்ஸாம்பிள் காவிரி டெல்டா, கேங்கஸ் டெல்டா அண்டு மிசிசிப்பி டெல்டா. ஸோ இந்த டெல்டாலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவும் நிறைய மினரல்ஸை வந்துட்டு கல்டிவேட் பண்ணுது. அது எந்தெந்த டெல்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி டெல்டா, கங்கை டெல்டா அண்ட் மிசிசிப்பி அப்படின்ற ஒரு டெல்டா ரீஜியன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டயக்ராம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்துட்டு ஆறு வந்து எந்த ஒரு டைரக்ஷனில் போகுது அப்படின்றது. ஸோ அது ஃபஸ்ட்டு அது பாட்டுக்கு ஒரு டைரக்ஷனில் போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மியாண்டர் வளைஞ்சு வளைஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைரக்ஷனில் போகுது. ஸோ அப்போ அது வளைஞ்சு வளைஞ்சு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, அது வந்துட்டு ஒரு இடத்துல படிய வைக்குது. ஸோ அப்போ இந்த பிளேஸை நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம், அந்த செடிமெண்ட் டெபாசிட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த செடிமெண்ட் டெபாசிட் பிளேசஸ் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சிறிய குறுகலான பகுதி ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா லேக் ஏரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த ஏரியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன ஆகுது, வழிந்து ஓடக்கூடிய அந்த தண்ணி எல்லாமே வந்துட்டு வேறு வேறு வழியில் வந்துட்டு டிஸ் ட்ரைபுட்ரிஸாக மாறுது. ஃபைனலாக அந்த எல்லா தண்ணீருமே எங்கே போய் சேருதுன்னு சொல்கிறாங்க, சி ஓசன் அதாவது கடலில் போயிட்டு சேர்ந்துருது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிளாசியர். கிளாசியர் அப்படின்னாவே எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். கிளாசியர்னா என்னன்னு சொல்லி சொல்லியிருக்கோம், இன்ட்ரொடக்ஷனில் முன்னாடியே பார்த்துருப்போம். கிளாசியர் அப்படின்னாக்கா பனியாறு, அதாவது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இமயமலை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்னொரு நேமே பனிமலைன்னு சொல்கிறோம். ஸோ அந்த பனிமலையிலிருந்து அந்த பனிக்கட்டி உருகி அது வந்து ஆறா ஓடுறது தான் என்னன்னு சொல்கிறது, இதில் பனியாறு கிளாசியர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். எ லார்ஜ் பாடி ஆஃப் ஐஸ் மூவிங் ஸ்லோலி டவுன் எ ஸ்லோப் ஆர் வேலி டியூ டு கிராவிட்டி இஸ் கால்ட் எ கிளாசியர். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய சைஸ் ஆஃப் பனி வந்து பனி மலையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா புவியீர்ப்பு விசையின் காரணமாக மேலே இருக்கக்கூடிய அந்த பனி கட்டி வந்துட்டு சரிவை நோக்கி மெல்ல மெல்லமாக அது வந்துட்டு இருக்குது அப்படின்னாக்கா அது என்னன்னு சொல்வோம், நாம கிளாசியர்னு சொல்வோம். கிளாசியர் ஆர் குரூப்டு இன்டு மவுண்டைன் ஆர் வேலி கிளாசியர் அண்டு காண்டினென்டல் கிளாசியர். ஸோ இந்த கிளாசியரை நம்ம என்னன்னு சொல்லி சொல்வோம், காண்டினென்டல் கிளாசியர்னு சொல்வோம். அனதன் பள்ளத்தாக்கு பனியாறு வேலி கிளாசியர் சொல்லலாம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காண்டினென்டல் கிளாசியர் அப்படின்னாக்கா த கிளாசியர் கன்வெரிங்
வாஸ்ட் ஏரியாஸ் ஆஃப் யர் கான்டினென்ட் வித் திக் ஐஸ் ஷீட்ஸ், எக்ஸாம்பிள் அண்டார்டிகா அண்ட் கிரீன்லேண்ட். ஸோ ரொம்ப நல்லாவே தெரியும் நம்மளுடைய கண்டங்கள், அதாவது நம்மளோட கான்டினென்ட்லேயே பார்த்தீங்கன்னா பனிகண்டம் அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்வோம், அண்டார்டிகாவை சொல்வோம். ஸோ அந்த அண்டார்டிகா அண்ட் கிரீன்லாந்து இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கான்டினென்டல் கிளாசியர் வந்துட்டு காணப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாஸ்ட் ஏரியா, அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிளேஸை வந்து கவர் பண்ணி இருக்கு. மவுண்டைன் ஆர் வேலி கிளாசியர் அப்படின்னா இஸ் இ ஸ்ட்ரீம் ஆஃப் ஐஸ் flowing along a valley. It usually follows former river courses and are bounded by steep sides. Example, the Himalayas and the Alps. So, அப்பா பார்த்தீங்கன்னாக்க இந்த மலை அல்லது பள்ளத்தாக்கு பனியாறு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டைன் பகுதியிலிருந்து இந்த வேலி சைடு நோக்கி நகரக்கூடிய இந்த இந்த பனியாறு தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம். மவுண்டைன் ஆர் வேலி கிளாசியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆறு எப்படி ஓடுதோ அதே மாதிரி இந்த வேலியை நோக்கி என்ன பண்ணுறது, இந்த பனியாறு வந்துட்டு ஓடுது. ஸோ இது வந்து எங்கே லொக்கேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமயமலையிலையும் அண்ட் தென் ஆல்ப்ஸ் மவுண்டைன்ஸ்லேயும் வந்துட்டு இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிளாசியர்ஸ் எரோட் த லேண்ட்ஸ்கேப் பை லெவலிங் சாயில் அண்ட் ஸ்டோன்ஸ் டு எக்ஸ்போஸ் த சாலிட் ராக் பிலோ. சர்க்கியூ இஸ் எ glassy eroded rock basin with a steep side wall and a steep head wall surrounding an armchair shaped depression. Example, Corey, Scotland, United Kingdom, Kerr, Germany. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளாசியர்ஸ் வந்துட்டு நம்மளுடைய மேல் பரப்பு, அதாவது லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த துகள்கள், சாயில்ஸு, இந்த ஸ்டோன்ஸு, இது எல்லாத்தையும் வந்துட்டு எரோஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதனுடைய அடிப்பகுதியில் வந்துட்டு வெளிப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்க்கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மலைச்சரிவில் இருக்கக்கூடிய அந்த பனி அரிப்பை நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம், சர்க்கியூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த சர்க்கியூ அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இந்த கிளாசியர்ஸ் மூலமாக வந்துட்டு அதாவது பார்த்தீங்கன்னா எரோஷனே ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த பாறைகளில் வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ம் சேர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கை நாற்காலி போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிலத்தோற்றம் வந்துட்டு அரைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த நிலத்தோற்றம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமுமே வந்துட்டு செங்குத்தாகவும் அண்ட் தென் ஒரு சுவர் மாதிரியும் வந்துட்டு காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா யுனைடெட் கிங்டம், அதாவது யூகேவில் இருக்கக்கூடிய கோரி அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்துட்டு காணப்படுறது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கேர் அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்துட்டு காணப்படுறது. அண்ட் தென் இந்த பிக்சர் பாருங்க தெரியும், ஃபார்மேஷன் ஆஃப் எ சர்க்கியூ. ஸோ இந்த சர்க்கியூ அப்படின்றது வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜோன் ஆஃப் ப்ளூக்கிங், அதாவது பார்த்தீங்கனாக்கா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனிப்பாறையினுடைய அரிப்பு மண்டலம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேம் லேக் வில் ஃபார்ம் ஹியர் வன் கிளாசியர் மில்ஸ், அதாவது பனிப்பாறை உருகும் போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஏரி வந்துட்டு அமையும். ஸோ இதை வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்கன்னா டான் ஏரி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கனாக்கா அந்த பாறையினுடைய மேல் பகுதி, அதாவது ஹெட்வால் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது, இந்த ஹெட்வால்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதாவது ரான் கல்ஃப் அண்ட் தென் பெட்ஸ்ட்ரண்ட் ஹெட்வால் கேப் அண்ட் கிளாசியல் ஐஸ் அண்ட் டெர்மினல் மோன்ரீன், அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த பனியாற்றினுடைய பள்ளம், இந்த பெக்ஸ் சர்ன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பனியாற்றினுடைய பள்ளம், அண்ட் தென் ஹெட்வேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெட்வால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து அதனுடைய இடைவெளி, அதனுடைய கேப், இந்த பகுதி இருக்குல்லையே அது வந்து கேப்பு. அண்ட் தென் இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க என்னவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஐஸ் கட்டியாக இருக்கும், பனி கட்டியாக இருக்கும், கிளாசியல் ஐஸ் அப்படின்றது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அதனுடைய விளிம்பு பகுதி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்துட்டு தேங்கி நிற்கும், ஓவர் ஃப்ளூடிங் ஆகி போயிடுச்சு அப்படின்னாக்கா அது என்னாகும், அந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாகவே அதனுடைய கட்டுப்பாட்டையிலேருந்து அந்த தண்ணீர் வந்துட்டு வெளியே போயிடும்.